எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பச்சை மாங்காய் பெருக்கு எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது வேக வைக்க வேண்டியதில்லை, நம்ம அரித்து உடனே சாப்பிட்டுக்கலாம். வில்லேஜ் ஸ்டைல் கறியாக இருக்குது, சாதம் கூட தான் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. 10 நிமிஷம் போதும் நமக்கு இது சீக்கிரம் ஈஸியாக செஞ்செடுக்க முடியும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நான் இங்கே மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பச்சை மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காயும் இருக்குது, அதே மாதிரி மீடியம் புளிப்பில் இருக்கிற மாங்காயும் இருக்குது. பச்சை மாங்காய் பெருக்குக்கு எப்போவுமே மீடியம் புளிப்பாக இருக்கிற மாங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இனிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மீடியம் புளிப்பில் இருக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது நல்ல புளிப்பாக இருக்கிற மாங்காய் தான் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பழுத்து போகக்கூடாது, பழுத்திருச்சுன்னா இனிப்பாயிடும். இனிப்பு வரக்கூடாது, மாங்காய் புளிப்பாக தான் இருக்கணும். இதே மாதிரி பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் வரும்போது புளிப்பு கம்மியாயிடும், டேஸ்ட்டும் அதிகமாகும். அது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப்பிலிருந்து 1 கப்பு வரைக்கும் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இது ஒரு பழைய கால ரெசிப்பியாக இருக்குது, அதே மாதிரி வில்லேஜ் ஸ்டைல் கறியாக இருக்குது. அதனால இதோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே 1 கப்பளவுக்கு கட்டியாக இருக்கிற மோர் எடுத்துருக்கு. நெய் இல்லாத தயிர் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி ஊற்றுறதில்ல, மோர் தான் ஊற்றுறது. தேங்காய் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு காரமாக இருக்கிற 1 பச்சை மிளகாய். காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், 2 வேணா 2 சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கு. இந்த பச்சை மிளகாய்க்கு நல்லா காரமாக இருக்குது, அதனால தான் நான் 1 எடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 வேணா அதிகமாக எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வரமிளகாய் பவுடர் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இது டேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் ரெண்டும் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு மோர் ஊற்றி இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அரையக்கூடாது, பாருங்கள் சட்னி மாதிரி இது கொஞ்சம் பாதி தான் அரைச்செடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கடுகு நான் சேர்த்துருக்கு. இப்போ பாதியில் சேர்க்கும்போது இது கடுகு இடித்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கடுகோட டேஸ்ட் இடித்த மாதிரி வேண்டாம், நல்லா அரையணும் அப்படின்னா முதல்ல தேங்காய் அரைக்கும் போதே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயோட பீசஸும் இதுக்குள்ளே சேர்த்து ஒரு டைம் க்ரஷ் பண்ணிடலாம். ரொம்ப அரைஞ்சு போகக்கூடாது, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரையக்கூடாது, ஆனால் பெரிய பெரிய பீஸும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி மாங்காயோட சின்ன சின்ன பீசஸ்லேருந்து நிறைய இருக்குது, அதே மாதிரி தான் நம்ம அரைச்செடுக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கடுகு க்ரஷ் பண்ணி தான் இருக்குதுல, நல்லா அரையலை. உங்களுக்கு நல்லா அரையணும் அப்படின்னா முதல்ல தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இது போதும், ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிச்சம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற மோர் அதுவும் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றுறதில்லை, பச்சை தண்ணி இதில் ஊற்றுறதில்லை, மோர் தான் ஊற்றுறது. அதனால முதல்ல தேவையான அளவுக்கு மோர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னா கம்மியாக நீங்கள் ஊற்றிடலாம், இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா அதிகமாக கூடி மோர் ஊற்றிடலாம். ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. மோர் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம இதுக்கப்புறம் தாளிச்சிடுவேன், ஆனால் தாளிக்கிறது வந்து வேணும்ன்ட்டு இல்லை, அது மஸ்டான ஒரு இது கிடையாது. தாளிக்காமல் இதே மாதிரி கலக்கி எடுத்து இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஆனால் தாளித்ததுக்கப்புறம் இது சாப்பிட்டுக்கலாம், அது வந்து தாளித்து ஒரு டேஸ்ட்டோடு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும், அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இருந்தால் நல்ல மனமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துருக்கு, அதனால தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கு. ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. பச்சையாக இருக்கிற கடுகோட டேஸ்ட்டு, அதே மாதிரி வறுத்த கடுகோட டேஸ்ட், ரெண்டுமே 2 டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் அரைச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கடுகு சேர்க்காமல் இருக்க வேண்டியதில்ல, ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. தாளிச்சு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பச்சை மாங்காய் பெருக்கு வந்து ரெடியாக இருக்குது.
ஒரு நாள் தான் இந்த ஒரு கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேக வைக்காததுனால அடுத்த நாளைக்கு இது கெட்டு போயிடும். சாதம் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஈஸியாக இருக்கிற இந்த ஒரு கறியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அதுவரைக்கும் வணக்கம்.